தேதி போறோம் பள்ளம் ஆயிடுது வெறும் பேக் போயிட்டு இருக்கு வண்டி ரிவர்ஸ் ரிவர்ஸ் விட்டு பேக் போயிட்டு இருக்கு அப்படி இது பண்ணணும் அதான் இப்போ அப்புறம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா सर सर उल मध्य मेपे कलेने मेल गौरव मध्य नंबर कड़पुर कड़क इन सैर विरदा अभीकूट मत्य परशील से नंबिक मोड़ों प्रपंच वाकूमे शब्द केकूल शरीर कावल तुम मर्याद अटक संबंध मावे ना मावा इनमू स्थूल शरीर तवरे आत्मा आयर कणच इसई उलगत और कर्प दिन
நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. நம்ம எஸ்பிபி சார் நம்மோட இல்லை. வார்த்தைகளை தேட வேண்டியது இருக்குது, தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறது. நான் ஸ்கூலில் படிக்கும்போது அப்போல்லாம் ரேடியோ இருந்த காலம், எம்எஸ்வி சுப்பிரபாதம் மாதிரி எங்களுக்கெல்லாம் அவரோட குரல் அங்கே நின்று நின்று கேட்போம். அவ்வளோ இனிமையாக இருக்குன்னா குரல். காலேஜ் போக ஆரம்பித்த பிறகு அவரோட படங்கள் பார்த்துட்டு இருந்தோம் நண்பர்களோட. எந்த மொழி பாட்டாக இருந்தாலும் அவரோட குரல், ஏன்னா எங்களுக்கு எல்லா மொழி நண்பர்களும் இருந்ததுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு படத்துக்கு போகும் அப்படியே ஒரு பழக்கம். எக்ஸ்ட்ராடனரி வாய்ஸ், எக்ஸ்ட்ராடனரி சிங்கர் விச் வி குட் கனெக்ட். என்ன எப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தது, சினிமாவில் அவரோட குரல், அவரோட குரலுக்கு நான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது, அது என்னோட பாக்கியம். அவர் எத்தனை 1000 பாட்டுகள், எத்தனை ஜென்ரேஷன்ஸ்க்கு அவரோட குரல் என்ன, கம்ப்ளீட் சிங்கர். எந்த விதமான பாட்டாக இருந்தாலும் 100% பர்ஃபெக்ஷன், எந்த மொழியானாலும் 100% பர்ஃபெக்ஷன். ஏ ஜீனியஸ். அதை விட இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங். அப்படி ஒரு ஹியூமிலிட்டி அவர்கிட்ட, ஏ வண்டர்ஃபுல் பர்சன், எக்ஸ்ட்ராடினரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர். என்ன சொல்கிறது, எப்படி சொல்றது, எத்தனையோ 1000 பாட்டுகள் பாடியிருக்கிறார். அந்த குரலுக்கு கொஞ்சம் கூட டைட்னஸ்ஸே தெரியல. ஆனால் அந்த உடம்புக்கு எதுக்கு டயர்ட்னஸ் ஆச்சு, எதனால் டயர்ட் ஆகிட்டார் உடம்புன்னு எனக்கு தெரியல. அவருடைய பழகின நாட்கள், அவருடைய குரல், த நினைவுகளோட கொஞ்சம் நெகட்டிவா இருக்கலாம், இல்ல நிறைய பாசிட்டிவா இருக்கலாம். ஆனா இந்த ஒரு மனிதன் தான் இவ்வளவு வருஷமா நான் எவ்வளோ நியூஸ் பார்த்துருக்கேன், எல்லாருக்குமே சொல்கிறதுக்கு ஒரு விஷயந்தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான, ரொம்ப டெடிக்கேட்டடான, ரொம்ப ஹம்பிளான ஒரு மனுஷன். 40,000 சாங்ஸ். ஆனால் இப்போவும் அவர் ஸ்டேஜில் போகும்போது அவர் பாடுறது, அவர் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்டு, அந்த மியூசிஷியன்கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொடுத்து அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் எப்படி தப்பாக தான் பண்ணுவாங்களோ அப்படின்னு கூட தோணும். இஸ் லைக் அ குரு, குரு தான் சொல்லணும். அவரோட அந்த ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் கொடுக்கறது. இப்போ கூட நான் யேசுதாஸ் அவர்களோட பாத பூஜை பார்த்தேன், அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே உருகி போச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எந்த இடத்துல எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரிஞ்ச ஒரு மனிதன் அவர். இவ்வளோ இந்த வயசில் இன்னும் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, என் ஒன்று தான் சொல்ல முடியும், ப்ளீஸ் சார் கம் பேக், வி லவ் யூ. நான் சாரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன் சிகரம். அந்த படம் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சொல்லணுன்னா நான் அவரோட ரொம்ப கிரேசி ஃபேனாக இருப்பேன். ஏன்னா 80s டைமில் நான் வந்து 80s 90 வரைக்கும் 10 இயர்ஸ் மூவியில் இருந்தேன். ஆல்மோஸ்ட் 4-5 லாங்குவேஜிலும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து தமிழ் ஆனாலும் தெலுங்கானாலும் கன்னடம் ஆனாலும் ஈவன் மலையாளம் ஆனால் கூட போனால் எங்கே போனாலும் சாரோட சாங் தான். அஃப்கோர்ஸ் எஸ்பி சார் மெயின் வாய்ஸ் தான். ஆனால் அவரோட அந்த வாய்ஸில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ், நம்ம எல்லாம் நடிக்கும்போது அந்த ஹீரோஸ் நடிக்கும்போது நான் பார்த்துருக்கேன், சம்டைம்ஸ் அவரோட சில ஆ ஊ அப்படின்னுலாம் நடுவில் அவர் ரொம்ப மூடாக ரொம்ப க்ரியேட்டிவிட்டி ஏதாவது பண்ணியிருக்கோம். அதை வந்து க
கரெக்டு டைமிங்கில் டான்ஸ் மூமெண்ட்டோட எக்ஸ்ப்ரெஷனோட பண்ணுறதுக்கு ஹீரோஸ் எல்லாம் சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படி அப்படி கொஞ்சம் நர்வஸ் ஆவாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீமேல் வெர்ஷன் அந்த பக்கத்தில் இருக்கிற எங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் அப்போ நினப்பேன், நம்ம டைலாக்ஸை பை ஹார்ட் பண்ணி அப்புறம் அவ்வளோ எமோஷனலாக பேசி இல்லை சந்தோஷமாக பேசி என்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் எஸ்பி சாரோட அந்த பாட்டிலேயே நீங்கள் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நேற்று இந்த நியூஸு கேள்விப்பட்டதுக்கப்புறம் நான் இப்போ கேரளாவில் தான் இருக்கேன். நிறைய நியூஸ் மாறும்போது ஒரு மனிதன் இருக்கும்போதோ இல்லை அவர் இறக்கும்போதோ கர்நாடகா எக்கட ஜூஸ் அன்னி சூப்பர் ஸ்டார் பாடாரு ஈரோஜு ஈ ஜெனரேஷன் உண்டே வச்சின கொத்த கொத்த ஆஃபீஸில் கூட வளர்ப்பாரு. ஸோ அந்த வருஷத்தில் சிங்கர் கிரேட் கிமன் கிரேட் பாசர் நேனு டைரக்ஷன் స్టార్ట్ చేసిన తర్వాత ఫస్ట్ యాక్టర్గా ఐ మే వెరీ బిగ్ ఫ్యాన్ అండ్ తర్వాత డైరెక్షన్ అనేది నేను స్టార్ట్ చేసిన తర్వాత ఇంకా చాలా క్లోజ్గా మూవ్ అయ్యాను. అప్పుడు ఆయన డెడికేషన్ ఆయన డిటర్మినేషన్ కన్సిస్టెన్సీ ఇలాంటి విషయాలన్నీ బాగా నేర్చుకున్నాను. అంతా ఒక ఈజ్ లైక్ డౌన్ టు అర్త్ మ్యాన్. డౌన్ టు అర్త్ అంటే చెప్పలేను, దానికి ఒక హాఫ్ డే చెప్పవచ్చు, అంత అంత ఉంది ఆయన గురించి చెప్పాలంటే. సో ఈరోజు ఆయన మా మన తనతో లేదని బిలీవ్ చేయలేకపోతున్నాం. ఎవరికి ఎవరికి ఇప్పుడు చాలామంది పాపం అందరం నుంచి ఆర్టిస్టులు టెక్నీషియన్స్ చాలామంది రావాలనుకుంటారు. ఈ కోవిడ్ దరిద్రం వల్ల ఎవరు బాగా రాలేకపోతున్నారు. ఇలాంటి మనిషికి மைக் இருக்குங்கண்ணா, சுத்தமாக மூஞ்சி தானே. ஒரு குடும்பத்தை சார்ந்து யாராவது இறந்தாங்கன்னா அந்த குடும்பம் மட்டும்தான் சோகமாக இருக்கும். ஆனால் இவர் இறக்கும் போது மட்டும்தான் மொத்த குடும்பமும் சோகமாக இருக்கு. அதாவது யாராரு சங்கீதம் விரும்புவாங்களோ யாராரு பாடல்களை விரும்புவாங்களோ அவங்க அத்தனை பேருமே இப்படி ஒரு பாடகர் போயிட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப வேதனை படுவாங்க. அதாவது எனக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, எஸ்பி பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற ஒரு ஆர்கெஸ்ட்ரா குரூப்பில் வந்து நான் ஒரு பல உறவு நிகழ்ச்சி பண்ணுறேன். என்னை முதல் முதலாக உலகத்தை சுற்றி காட்டினவர் இவர் தான். 1993 நான் இவர் பயணம் பண்ணேன், உலகமெல்லாம் பண்ணேன். இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், 30 நான் அவர் கூடவே இருந்தேன். 30 கிட்டத்தட்ட ஒரு 20 நிகழ்ச்சிகள் எல்லா ஊர்லேயும் போய் கலந்துக்கிட்டு ரொம்ப அற்புதமாக நல்ல முறையாக பேர் வாங்கிட்டு என்னை சந்தோஷப்படுத்தின என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இங்கிருந்து கிளம்பும்போது எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது, ஆனால் திரும்பி வந்து மறுபடியும் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கும்போது ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் சேர்ந்து இன்க்ளூடி பாலு சார் எல்லாம் சேர்ந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. என்னென்னா எனக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறீங்களேன்னு கேட்டேன். அது என்ன வார்த்தை இல்லையா, 29 வந்து குடும்பத்தையே மறந்துட்டு வேற ஒரு நாட்டை நம்ம பயணம் பண்ணிருந்தோம். ஆனால் யாருக்குமே குடும்ப கவலை தெரியாமல் நீ எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு இருந்த அப்படின்னு என்னை சந்தோஷப்படுத்தினாங்க. எனக்கு அது கிட்டத்தட்ட அந்த ஏர்போர்ட்டில் சொல்லும் போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு மிகிக்கிற்கு வந்து இப்படி ஒரு பாராட்டு கொடுக்குறாரு, அப்போ தான் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிச்சோ, நம்மளால் மற்றவனை சந்தோஷப்படுத்த வைக்கிறோமா அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் பாடும்போது எல்லாருமே வந்து ஏங்கியிருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் ஒதுத்தனா பதத்தப்பட்டேன். எனக்கு இந்த சாங்கை பற்றி தெரியாது. முதல்ல முதல்ல அந்த பயணங்கள் முடிவதில்லைங்கிற படத்தில் சாங் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போல்லாம் வந்து டோர் திறக்கும் போது பார்த்திங்கன்னா டேக்குனா செல்ஃப் லைட் எரியும், டேக்குலன்னா பச்சை லைட்டுன்னு உள்ளே போகலாம். நான் கிளம்பும் போது அந்த செவப்பு லைட் எழுதிட்டு இருந்தது. இவர் பாடிக்கிட்டு இருக்கார். இவர் பாடிட்டு இருக்கும்போது ஒரு இருமல் சத்தம் பயங்கரமாக வந்துச்சு. நான் ரொம்ப பதட்டப்பட்டேன். பாலண்ணன் பாடிட்டுருக்காரு, இரும்பல் வருது, யாருமே தண்ணி கொடுக்கலன்னு நான் புடசன் மாயிட்ட போய் சொன்னேன். இவன் அண்ணன் பாடுறாருயா இரும்புறாருயா உங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுங்கயான்னு. தேக்கில் போக முடியாதுன்னாங்க. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். தேக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சாங் பார்க்கும்போது தான் உண்மையிலேயே அந்த படத்தை சுச்சுவேஷனுக்காக இரும்பி பாடியிருக்காருன்னு அந்த பாட்டு வந்து மணி ஓசை கேட்டு எழுந்து பயணங்கள் முடிக்கலாம் பாட்டு. அப்போருந்து இருக்கு என்னுடைய பழக்கம். என்னை ரொம்ப பிடிக்கும். காரணம்னா நான் ஜோக்குகளை நிறையா சொல்லுவேன் அவர்கிட்ட, இதனாலேயே ரொம்ப என்னை விரும்புவார். நான் அடிக்கடிக்க அவர்கிட்ட சொல்லுவேன்,
ஆனால் நீங்கள் தீபத்துக்கு வந்து பாடணும் திருவண்ணாமலை அப்படின்னு கண்டிப்பாக பிரியாரங்கம் வந்து பாடுறனால ஒரு ரூபா பாடிட்டார். 1 ரூபாய் கேட்டேன், அதாவது போன வருஷம் இந்த தீபத்துக்கு நீங்கள் வந்து பாடினா நல்லாயிருக்கும், போன வருஷம் நீங்கள் பாடினீங்கன்னு. அதுக்கு சொன்ன வார்த்தைனா ஊரில் இல்லை அப்படின்னாரு. அப்போ தான் வருத்தப்படல, நீ உலகத்திலேயே இல்லைங்கும் போது எனக்கு தாங்க முடியல. ஏன்னா தூரத்து சொந்தம்னு சொல்ல முடியாது சார், கூடவே இருந்தோம் சார். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி கிட்டத்தட்ட அவருக்கு 1000 கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அவரை பாடி பார்த்துருக்காங்க, நடிச்சு பார்த்துருக்காங்க, பேசி பார்த்துருக்காங்க. அந்த முகம் கோவப்பட்டு இதுவரைக்கும் யாருமே பார்த்துல சார். அதனால தான் சார் அவர் மேலே அவ்வளோ பாசம். நான் முதல்ல முதல்ல பாஸ்போர்ட் எடுக்கும்போது 1 பாஸ்போர்ட்டு தான், ஆனால் இன்றைக்கி என்கிட்ட 6 பாஸ்போர்ட் எடுக்கிறது முக்கிய காரணமே பாலு சார். என்னை உலகத்தை சுற்றி காட்டிய உலகத்துக்கு அருகில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆத்மா சாந்தி கடமை நான் உனக்கு அண்ணா மறக்க வேண்டிக்கிறேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். வெளிச்சம் வெளிச்சம் கொஞ்சம் கிட இருக்குங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் டெத் இஸ் இட்ஸ் அ பிக் லாஸ் டு த தமிழ் வெளிச்சம் கிட இருக்குங்க. வெளிச்சம் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வெளிச்சம் வெளிச்சம் ஈவன் தமிழ்லோ சார் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ஆல்சோ தெலுங்குலோ ரொம்ப ஃபேமஸ் ஈவன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பாஷத்துலோ ஹி ஆல்ரெடி சாங் அண்ட் ஹீ இஸ் அ வெரி ஃபேமஸ் ஹீஸ் அ லெஜண்டரி சிங்கர் அண்ட் சவுத் சிங்கர்ஸ்க்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டு நிறைய டைம்ஸ் ப்ரௌட் மூமெண்ட்லோ போட்டாச்சு அந்த சார். நேஷ்னல் லெவல்லோ இன்டர்நேஷ்னல் லெவல்லோ எவ்வளோ தேசம் போயிடுச்சு அண்ட் ஆல்சோ எவ்வளோ சிங்கிங்கு அண்ட் ஆல்சோ எவ்வளோ ஹவு மெனி சாங்ஸ் ஹீ சாங் அண்ட் ஹீஸ் எ லெஜண்டரி சிங்கர் அண்ட் சவுத் இந்தியாவிலோ வி லாஸ்ட் அ பிக் சிங்கர் அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ அந் அவள அளவுக்கு யாருமே இல்லை மேல் சிங்கர்ஸு. ஸோ ஈவன் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ அளவுக்கு பண்ணியாச்சு, இந்த லெவல்கே வச்சாரு చాలా కష్టపడి. చిరంజీవి లాంటి పెద్ద పెద్ద యాక్టర్స్ కూడా తొక్కాలనుకున్నారు ఆయన్ని, చాలా మంది ఇదేంటి ఆయన కోపం అని అదని ఇదని చాలా తొక్కాలని ట్రై చేశారు. మిడిల్లో ఆయన లైఫ్ కూడా కొంచెం బ్రేక్ అయింది, కొంచెం స్లో అయింది. బట్ ఎప్పుడైనా సరే కష్టపడిన వాళ్ళకి తెలుగు కానీ తమిళ్ కానీ ఎప్పుడు ఎంకరేజ్ చేస్తుంది. ఈరోజు ఎంతోమంది సింగర్స్ని ఆయన పరిచయం చేశారు సంగీత ప్రపంచానికి. ఈరోజు ఆయన పాడుతా తీయగ ప్రోగ్రాం ద్వారా ఎంతోమంది న్యూ యాక్టర్స్ న్యూ సింగర్స్ అందరూ పైకి వచ్చారు. సో వాట్ ఐమ్ ఫీలింగ్ ఇస్ హీ గేవ్ లాడ్ ఆఫ్ ఎంకరేజ్మెంట్ టు ద లాడ్ ఆఫ్ సింగర్స్ అండ్ హీఈస్ అ యునో బిగ్ ఇన్స్పిరేషన్ టు ద ఆల్ ఆఫ్ ద అప్కమింగ్ సింగర్స్ అండ్ హీఈస్ అ లెజెండరీ సింగర్ అండ్ వీ లాస్ట్ హిమ్ అండ్ ఐ డోంట్ థింక్ సో యునో that kind of a person will born again and thank you so much upcoming singers ki yaarukume indha mari you know discouragement varakodadu and also ellarni encourage pannunga ella talent ni encourage pannunga balu sir is a very low level nunchi inga level ku vandachu so all the best to the new singers at the same time and the sir blessings ellarkum irukum thank you so much பாடல் ஒவ்வொருடைய மனதிலும் எதிர்விக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு. 2011 அப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக அம்மா இருந்தப்போ நிச்சயதான் வந்து திரை இசை பாடுகிறவர்கள் யாருமே வந்து அதை எடுத்து பாடாத நேரத்தில் அம்மா மேலிருந்த பெரும் மரியாதையோட எஸ்பிபி அவர்கள் அந்த பாடலை பாடினாங்க. அழக தோழர்கள் ஒவ்வொருத்தர் இதயத்திலும் ஆழமாக வேறுபடுத்தி நிற்கக்கூடிய ஒரு பாடல் அது. இது போல இது ஒரு பொன் மாலை குழுவில் தோங்கி பொறுத்தவரைக்கும் 1000 நிலவை வாங்க தோங்கி இறுதி பாடல் வரை இன்னும் விடிவர இருக்கக்கூடிய அந்த பாடல் வரை 45,000 பாடல்களுக்கு மேலே இந்த சாதனை கிடைக்கக்கூடிய ஒரு தமிழர் மிக மிக உச்சத்தை திரைத்துறையில் மட்டுமல்லாமல் இசைத்துறையில் மட்டுமில்லாமல் இவன் ஒரு நடிகராக ஒரு முத்திரை பதித்தவர். மண்ணில் இந்த காதல் பாடலாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள் அதை எடுத்து பாடி அவரை போல சாதனை செய்யணும்னு நினச்சி வந்தவங்க தமிழ் இளைஞர்கள் எத்தனையோ பேர். 16 மொழிகளில் இத்தனை பாடல்கள் பாடி இந்திய ஒருமைப்பாட்டுக்கு வித்திட்டவர்
ஆறு மொழிகளில் தேசிய விருது வாங்குறதுன்றது எனக்கு தெரிஞ்ச வேறு யார் பண்ணுறாங்களான்னு தெரியல. முதல் தேசிய விருது அதுவும் அவர் அதிகமாக பாடாத ஹிந்தியில் அவர் கிடச்சது. விஜய் கேள்வியில் அவர் வாங்கின அந்த முதல் தேசிய விருது, அதிலிருந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் இது மாதிரி பல மொழிகளில் தேசிய விருது வாங்கிய ஒரே தமிழர்னு நான் நம்புகிறேன். அவர் வந்து தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் கலைக்கும் அவர் ஆற்றிய தொண்டு ஒரு மிக மிக போற்றத்தகுந்தது. என்றும் தமிழர்கள் இதயத்தில் பாரத மக்கள் அனைவருடைய இதயத்திலும் அவருடைய குரல் இங்கே இருக்கும். அவர் போல பாட வேண்டும் என்று இசைத்துறைக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். சங்கராபரணம் பாடல் அவர் வந்து பாடின அந்த அத்தனை பாடல்களையும் தெலுங்கு தெரியாத தமிழர்கள் எவ்வளவோ பேர் அது தெலுங்கு பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு பாடினது எனக்கு தெரியும். அப்போலாம் வந்து நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலகட்டத்தில் அவ்வளவு ஆர்வமாக அந்த பாடல்களை பாடிட்டு வந்தாங்க. ஒரு நல்ல குடும்ப நண்பர், அந்த குடும்பத்தோடு எனக்கு ஆழமான உறவு இருக்குது. அவர் வந்து ஒரு என்ஜினியராக படித்து இசைத்துறைக்கு வந்து என்ஜினியரிங்கே விட்டுட்டு இந்த மாதிரி வந்தது அவருக்கு எப்பயுமே வந்து ஒரு உணர்வு உண்டு அது சார்ந்து. அதை பற்றி அழகாக பேசுவார். எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டையுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு மனிதர்னு சொல்லுவோம். ஒரு எந்த நேரத்துலையும் வந்து அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அம்மா போன்றவங்க மேலே அவர் பெரும் மரியாதை வைத்திருந்தாலும் எந்த நேரத்துலையும் யாரையும் எதிரியாக பார்க்காத ஒரு மனிதர் எஸ்பிபி அவர்கள். அனைவரும் எல்லோருக்கும் நல்லவர் அப்படின்றது வந்து நல்லா போகும். ஒரு இழந்து தவிக்க சரண் பல்லவி அவங்க மருமகள் மருமகள் எல்லாருக்குமே அவங்க சம்பந்தி தேவி ராஜா அவங்க குடும்பங்கள் எல்லாத்துக்கும் மேலே அவர் தனது குடும்பமாக நினைத்த தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்ட இடங்களை தெரிவித்துக்கிறேன். அவருடைய அம்மா சாந்தியும் அவருடைய புகழ் இன்னும் பன்மடங்கு வளர்ந்து அவருக்கு பல நேரங்களில் பாரதி இருந்தப்போ அவரை வந்து எந்த அளவு மதித்தாங்க ஒரு வருஷம் கழிச்சு அவரை இன்னும் பெருசாக மதித்தாங்க. அது போல் வந்து எஸ்பிபி புகழ் வந்து போற்றப்படும். எஸ்பிபி அவர்கள் இவ்வாலிய நிலை அவருடைய புகழ் உச்சத்துக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். அவர் மறைந்து 100 ஆண்டுகள் கழித்தும் அவருடைய இசை அனைத்து தமிழர்கள் மனதிலும் ரீங்காரம். சார், நினைவிடம் அமைப்பதற்கோ சிலை எழுப்பதற்கோ தமிழக அரசு முயற்சிகள் கோரிக்கையோடு வரல. ஏன்னா அவங்களுடைய சொந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. தாமரை பாக்கத்தில் இருக்கிற 17 ஏக்கர் அவர் எப்பவுமே ஒரு இறை உணர்வுடன் வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்ந்த உணர்வு அந்த மாதிரி ஒரு அமைதியாக இருந்து சென்று இருக்கக்கூடிய இடத்துலே அவர் அமைதி அடைந்திருக்கிறார். அதனால் அவங்க குடும்பம் என்ன சொல்லுதோ அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் உதவியாக இருப்போம். இசைத்துறை மாநில முதல்வர் எடப்பாடி அவர்கள் இசை கலைஞர்களை போற்றுவதிலும் இசை மரபுகளை போற்றுவதிலும் பெரும் பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பெரிய புரட்சிகளுடைய அம்மா அவர்கள் தான் இசை மற்றும் கவிக்கலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவங்க பேர்லேயே அந்த இறுதியாக அவரை எஸ்பிபி அவர்களை சந்திப்பது வந்து நம்ம தமிழ் பண்பாட்டு மையத்துக்காக அவரை சந்திப்பாட்டு மையம் வந்து ரொம்ப அதனால அவருக்கு என்ன செய்யணுமோ என்ன விரும்புறாங்களோ அதை பேசிட்டு நாராயணன் கத்து தலைவா தலைவன் கத்து அப்படின்னா அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன மாஸ்லேருந்து கிளாஸ் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அவர் ரீச் ஆயிருக்காரு. ஸோ ஐ திங்க் த கைண்ட் ஆஃப் லவ் ஹி ரிசீவ்ட் இஸ் சம்திங் ஃபெனாமினல். ஸோ இந்த பேண்டமிக் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நடந்திருக்காது. பட் எனிடே வந்து இந்த பேண்டமிக் இல்லாமல் இருந்திருந்தா ஹோல் இண்டியா லெவலில் அதே உலக லெவல்லையே வந்து வேறு மாதிரி இது நடந்திருக்கும். ஸ்டில் அப்போ கூட எல்லாருக்குமே மீடியாவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு எஸ்பிபி ஃபேனாக வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்து இந்த டைமில் கூட வந்து இதெல்லாம் கவர் பண்ணி அவரை பற்றி நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறோம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு பாலு சார் வந்து
பாடும் நிலா என்று புகழ்பாடும் எஸ்பிபி அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய இளைஞரை செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். எங்கள் தலைவர் கழகத்தினுடைய தலைவரும் தளபதியாரும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையிலே உயிர்விட்டிருந்தாலும் இந்த அடக்கம் செய்யக்கூடிய இடம் புந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடமாக இருக்கிற காரணத்தினால் உலகம் முழுவதும் புகழ்பெற்றிருக்கக்கூடியவர் புந்தமல்லி தொகுதியிலே இனிமேல் படுத்துறங்கப் போகிறார் என்ற ஒரு பெருமை எங்களுக்கு உண்டு. புந்தமல்லி தொகுதி மக்களின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாடல் பாடியிருக்கோம். உலகம் ஃபுல்லாக நம்மளை வந்து பாலுங்கிற வார்த்தை அது ஒரு மந்திரம் சொல்லும் மாதிரி அவ்வளோ பேருக்கும் கோடிக்கணக்கான பேர்களுக்கு நம்ம தான் இருக்கோங்கிற அந்த ஒரு ஃபீலிங் கொஞ்சம் கூட மனசில் ஏற்றிக்காத ஒரு அற்புதமான மனிதன். 45 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரண சபா நடத்திட்டு இருந்தேன். அதில் அறிமுகமான பாலு அவர் உடம்பு முடியாமல் போகிற அன்னைக்கு 14 வரைக்கும் அடிக்கடி பேசிக்கிட்டு அவ்வளவு தூரம் அன்பாக இருக்கார். அவர் மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை பார்க்கவே முடியாது. அவருக்கு நாமெல்லாம் செலுத்தக்கூடிய ஒரு இது என்னன்னு சொன்னாக்க அவர் மாதிரி வாழ்ந்து காமிக்கும் ஒருத்தர் கூட ஒரு சுடு சொல் சொல்கிறார். பாலுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா? அவங்க அவருடைய வெல்விஷர் இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்களா? யாருமே கிடையாது. அவ்வளவு பேரும் இவருக்கு மாற்றுக்கிறது சொன்னால் கூட அவங்களுக்கு பரவாயில்ல, அவர் அப்படி நடந்துக்கிறார். அவருடைய ஆன்மா சாந்தி அதை எல்லாரும் பிரார்த்திக்கும். அவருக்கு வந்து மரணம்ங்கிறது வந்து சாதாரணமாக அவருடைய உடம்புக்கு ஏற்பட்டு விட்ட ஒரு விஷயம் ஒழிய அவருடைய பாட்டு வந்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த காற்று இருக்கிற காற்றோடு கலந்துருக்கு அவருடைய பாட்டு. நம்ம எல்லாரும் வந்து அவருடைய நினைவோடு இருக்கோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையாது. அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஏன்னா எங்கள் குடும்பத்தில் ஒரு துக்கம் ஏற்பட்டால் எப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டால் எப்படியோ அப்படி நான் வந்துருக்கேன். அவங்களுக்கு வந்து என்னுடைய ஆறுதல் வந்து ஓகே.